அலிபாபா கம்ஸ் டு இந்தியா அப்படின்னு என்ன நினைக்கிறீங்களா? அலிபாபா வந்து ஆன்லைன் ஷாப்பிங்னா நம்பர் ஒன்னாக இருக்கு உலகத்தில். இது எங்கே இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் இது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு. இப்போயும் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சைனா தான். எப்போ ஆரம்பிச்சு என்ன பத்திரிகையெல்லாம் பின்னாடி சொல்லணும் பாருங்கள். ஏன் அலிபாபா கம்ஸ் டு இந்தியா அது நான் சொல்கிறேன், பின்னாடி சொல்லணும் பாருங்கள். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் பேசு ஏடிவிஜெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அலிபாபானா யார் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு பிரைமரி கம்பெனி. 2014 வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆன்லைன் பிஸ்னஸில் நம்பர் ஒன்னாக வந்த கம்பெனி. இதோட ஃபவுண்டர் எல்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சைனா. இதோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா சைனா. இது வந்து மெயினாக 3 சர்வீஸ் பண்ணுறாங்க. மெயின் சர்வீஸ் என்னென்னா ஆன்லைன் பிஸ்னஸ். இது எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஏப்ரல் 1999, அதாவது 4th April 1999 ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னையோட 18 வருஷம், அதாவது 18 இயர்ஸ் இந்த சர்வீஸில் இருக்காங்க. 2014 வேல் நம்பர் 1 ஆன்லைன் ஷாப்பிங்காக. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 65 ஆன்லைன் ஷாப்பிங்க்கு மேலே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்க்ளூ, ஸ்னாப்டீல், இந்த மாதிரி 65 ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது. இதில் வந்து நிறைய சின்ன சின்ன ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனிஸ் கூட இருக்குது. ஸ்மார்ட் ஷாப்பிங், இந்த மாதிரி இபே, இந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட் ஷாப்பிங் கம்பெனிலாம் இருக்குது. இபேலாம் பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிஸில் நம்பர் ஒன்னாக இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது வந்து லோவாக இருக்குது. அமேசான் வந்து நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறோம், ஃப்ளிப்கார்ட் வந்து செகண்ட்னு சொல்கிறோம். இது ரெண்டில் தான் மாறி மாற்றி நாயக்கு வந்துட்டுருக்கு. அலிபாபா வந்து இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா இந்த எல்லா 65 கம்பெனிஸ்க்கும் ஹெவி காம்படிஷனாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் தான் கம்மியாக தான் கிடைக்கும். ப்ராடக்டோட ரேட் வேல்யூ நமக்கு கம்மியாக கிடைக்கும். அலிபாபா எப்படி இந்தியாவுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ், அதாவது ஏபி, அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அலிபாபா கம்பெனி இந்தியாவை கூட்டிகிட்டு வரது மூலிமா நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அலிபாபா இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வர முயற்சி எடுத்திருக்காங்க. இது முதல் கட்ட நடவடிக்கை என்னென்னா அலிபாபா கம்பெனியிலேருந்து 1000 youngest, அதாவது 1000 degree ஹோல்டருக்கு ஆந்திராவில் ட்ரைனிங் தராங்க. நம்ம அந்த 1000 degree ஹோல்டர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு தென் வந்து ஷாப்பிங், அலிபாபா ஆன்லைன் ஷாப்பிங் இந்தியாவில் ஓப்பன் ஆகுது. ஃப்ளிப்கார்ட், அமேசான் எப்படி இருக்கோ அந்த மொழி இங்கே ஓப்பன் ஆகுது. அது எப்போக்குள்ளே சொல்லியிருக்காங்கன்னா March 1st ட்ரையல் போகும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அலிபாபா இந்தியாவுக்கு வந்தால் பெஸ்ட்டா பெஸ்ட் இல்லையா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது இங்கே வந்துச்சுன்னா என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட், ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அலிபாபா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா மற்ற ஆன்லைன் கம்பெனிஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு அதிகமான டிஸ்கவுண்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. தேங்க்யூ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள்.